Good morning, students. This is the Plant Kingdom lesson. Already we finished three, three classes. This is the fourth class. Today we are going to see InfoPets in Algae. The rules of recommendations regarding binomial nomenclature were found in ICBN. Now it is known as ICN International Code of Botanical Nomenclature. இதை தான் நம்ம என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன் கிளேச்சர் அப்படின்னு மாற்றிருக்காங்க இது என்னன்னா உலகத்தரத்தில் தாவரங்களுக்கு இருபெயரடு முறை அறிமுகப்படுத்தினது அந்த பெயர் வைக்கிறது எது அப்படின்னா இந்த யூனியன் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்டிவிட்டி ஒன் கலெக்ட் சம் பிளான்ஸ் விச் ஆர் க்ரோயிங் இன்சைட் த ஸ்கூல் ஏரியா ரைட் தேர் வெர்னாகுலர் நேம் பைனாமியல் நேம் அண்ட் கிளாஸிஃபை தேம் இன் டுகார்ட் லிடனஸ் ஆர் இன் இந்த கிவன் டேபிள் செவன் பாயிண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் சேகரித்து அதனுடைய பொதுப்பெயர் என்ன அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய பிளான்ஸில் எதெதெல்லாம் வந்து இருவித்திலை த எதெல்லாம் வந்து ஒருவித்திலை அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பிளான்ஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் பெர்னாகுலர் நேம் ஆஃப் த பிளான்ட் பெர்னாக்ளார் நேம் அப்படின்னா பொதுப்பெயர் வட்டார பெயர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி பெயர் வச்சுருப்பாங்க இல்லையா அது இது என்னென்னா பைனாமியல் நேம் ஆஃப் த பிளான்ட் இது வந்து அறிவியல் பெயர் அடுத்தது மோனோகாட் லேட்னா டைகாட்லடனாங்கிறது நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ரைஸ் ரைஸ்னால் நெல் இது இதனுடைய அறிவியல் பெயர் ஒரைசா சட்டைவா இது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட் ஒரு வித்தலை தாவரம் நெக்ஸ்ட்டு செம்பருத்தி ஆர் ஷூஃப்ளார் இதனுடைய அறிவியல் பெயர் ஹைபஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் இது வந்து ஒரு டைகாட்லெடன் பிளான்ட் நெக்ஸ்ட்டு மணத் மணித்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய அறிவியல் பெயர் பார்த்திங்கன்னா சொலானம் நிக்ரம் இது வந்து டைகாட்லெடன் நெக்ஸ்ட்டு பனானா மியூசா பாரடேசியாகா அதனுடைய அறிவியல் பெயர் மியூசா பாரடேசியாகா மோனோகாட் நெக்ஸ்ட்டு மேங்கோ மேங்கோ மேஞ்சிஃபரா இண்டிகா அதனோட அதுவும் வந்து ஒரு டைகாட் பிளான்ட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் யூ சுட் ரீட் அண்ட் நோ திஸ் சயின்ஸ் நேம் நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட்ஸ் ஃப்ரிஸ்ட் ஃப்ரீட்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இதை வந்து ஃப்ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த பிக்மெண்ட்ஸினுடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க இது என்ன பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் க்ரீன் கலரில் ஆல்கே இருக்கும் பாசி கலரில் ரெட் கலரில் ப்ளூ கலரில் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து ஆல்காக்கள் வந்து இருக்கும் அது ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான நிறைமைகளை கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு எக்ஸாம்பிள் ஆல்கேவும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கிளாஸ் டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ரிசர்வ் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூ க்ரீன் ஆல்கே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த பாசான் வந்து என்னது ப்ளூ கிரீன் ஆல்கே இதுக்கு பேர் என்னென்னா சயனோ பைசியா சயனோ பைசி இது வந்து டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைகோசைனின் அதை தான் ப்ளூ கிரீன் கலரில் இருக்கும் அடுத்தது சைனோபைசின் ஸ்டார்ச் இதில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனோபைசின் ஸ்டார்ச் எக்ஸாம்பிள் ஆஸ்லட்டோரியா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் கிரீன் ஆல்கே நெக்ஸ்ட்டு கிரீன் ஆல்கே குளோரோபைசி குளோரோபைசி அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் க்ரீன் கலர்னாவே அதில் இருக்கக்கூடியது குளோரோஃபில் பிக்மெண்ட் க்ரீன் கலரில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ரிசர்வ்டு ஃபுட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டார்ச் அது எதில் இருக்குது அப்படின்னா கிளைமிடோமோனாஸ் நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஆல்கே ப்ரௌன் ஆல்கே அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்யூகோ சாந்தேன் பார்த்தீங்கன்னா பியூ பைசி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேமினேரியன் ஸ்டார்ச் ஆர் மேனிட்டால் இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேமினேரியா நெக்ஸ்ட்டு ரெட் ஆல்கே ரெட் ஆல்கே ரோடோஃபைசி ரோடோஃபைசி இதில் பார்த்தீங்கன்னா ஃபைகோ செரித்ரீன் ஃபைகோ செரித்ரீன் இது வந்து என்ன கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இதில் இருந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இது வந்து பாலி சைஃபோனியா இதில் இருக்கக்கூடிய ஆல்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆல்கே பாலி சைஃபோனியா அதே மாதிரி பிரவுன் கலர் ஆல்கே லேமினேரியா க்ரீன் கலர் ஆல்கே கிளாமிடோமோனாஸ் நெக்ஸ்ட்டு ப்ளூ க்ரீன் கலர் ஆல்கே அஸ் அஸ்லட்டோரியா நெக்ஸ்ட்டு டூ யூ நோ த லார்ஜஸ்ட் ஹெர்பேரியா ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மியூசியம் நேஷ்னல் டே ஹிஸ்டாரி நேச்சுரலி இன் பே பாரிஸ் ஃப்ரான்ஸ் இருக்கிறதுலையே உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் ஃப்ரான்ஸில் இருக்குது ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கேனால் நிறைய இடங்களில் இதை உணவுப் பொருட்களாகவும் மருந்து பொருட்களாகவும் எடுத்துக்கிறாங்க அது எந்தெந்த மாதிரியான பயன்களை நமக்கு தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபுட்டு அதாவது உணவுப் பொருளாக எது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஆல்கே ஆர் கன்சியூம் டேஸ் ஃபுட் பை த பீப்புள் இன் ஜப்பான் இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ இன் இண்டியா எக்ஸாம்பிள் உல்வா ஸ்பைருலினா குளோரில்லா எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண உண்ணத்தகுந்த ஆல்காக்கள் அப்படின்னு பார்த்தா உல்வா ஸ்பைருலினா குளோரில்லா சம் ஆல்கே ஆர் யூஸ்டு ஆஸ் ஃபுட் ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதாவது நம்ம வீட்டு விலங்குகளுக்கும் சில ஆல்காக்களை நம்ம உணவுப் பொருட்களாக தரோம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா லேமினேரியா அக்ஸ்கோஃபைலம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்

மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு நாஸ்டாக் கனபினா இட் இஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அகரகர் அகரகர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ரெட் ஆல்கே அதாவது ரெட் ஆல்கேலேருந்து பிரித்தெடுக்கப்படுறது தான் இந்த அகரகர் நேம்லி ஜெலிடியம் கிராசிலேரியா எக்ஸட்ரா விச் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் க்ரோத் மீடியம் இன் லெபார்ட்ரிஸ் க்ரோத் மீடியம் இன் லெபார்ட்ரிஸ் அப்படின்னா லெபாரட்ரிஸில் வந்து வளர்ப்பு செடிகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க இதை தான் வந்து அகர் அகர் அப்படின்னா வளர்த்தலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இது தான் என்ன கலர் ஆல்கே ரெட் கலர் ஆல்கே நெக்ஸ்ட்டு அயோடின் அயோடீன் இஸ் அப்டைன் ஃப்ரம் ப்ரௌன் ஆல்கே லைட் லைக் லேமினேரியா கெல்ப் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேமினேரியாவுக்கு இன்னொரு பேர் கெல்ப் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அயோடினை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஆல்கே இன் ஸ்பேஸ் ட்ராவல் ஸ்பேஸ் ட்ராவல் அதாவது விண்வெளி பயணங்களில் ஆல்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது எதுக்கு அப்படின்னா குளோரில்லா பரினாய் டோசா அப்படிங்கிற குளோரில்லா பரினாய் டோசா இஸ் யூஸ்டு என் ஸ்பேஸ் ட்ராவல் டு கேட்ரட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்டு டிகம்போஸ் ஹியூமன் வேஸ்ட் அதாவது நம்ம ஹியூமன் வேஸ்ட்டை வந்து டிகம்போஸ் பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா க்ளோரெல்லா பரினாய்டோசா நெக்ஸ்ட்டு எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சம் ஆஃப் த சிங்கிள் செல் ஆல்கே அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் எக்ஸாம்பிள் குளோரல்லா ஸ்பைரோலினா அதாவது க்ளோரில்லா ஸ்பைரில்லாங்கிற இந்த ஆல்கே வந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ கிரீன் கலர் அதாவது சிங்கிள் செல் ஆல்கே ஒற்றை செல் ஆல்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரில்லா ஸ்பைரல்னா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி டூ கலெக்ட் சம் பாண்ட் ஆர் லேக் வாட்டர் அண்ட் பில் பிளேஸ் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் ஆன் எ ஸ்லைட்

அது பிளான்ட் டைப்பாக அனிமல் டைப்பா அப்படிங்கிறத நம்ம கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பாண்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக இதில் ஆல்காக்கள் இருக்கும் அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் டுடே யுவர் ஹோம் ஒர்க் ரைட் எனி த்ரீ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே அதாவது எனி த்ரீ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் நெக்ஸ்ட்டு ஐ அகர் அகர் இது மூணு மட்டும் படித்து எழுதுங்க ஓகே எனி த்ரீ நெக்ஸ்ட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸும் இந்த கிளாஸும் ப்ளூ க்ரீன் நாலு இந்த ரெண்டு இதையும் டிவோட்ஸ் மாதிரி படித்து டெஸ்ட் எழுதணும் இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கு சி ஃபங்கை